எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம உதவும் கரங்கள் அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்ல இந்தியன் அசோசியேஷன் ஃபார் பிளைண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தான் பார்க்க போறோம். நிகழ்ச்சிகளை பொறுத்தமே கடவுள் ஆசிரியர்கள் வாங்க போனோம். இந்தியன் அசோசியேஷன் ஃபார் பிளைண்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலரா டெம்பிள் ஃபார் ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னா தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா விசுவலி சேலஞ்சு பீப்புள், அவங்களுக்கு அவங்களை எம்பவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கமிட்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. செல்ஃப் ரிலையன்ஸ் அது ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து காம்ப்ரஹென்சிவ் செல்ஃப் ரீஹாபிலிட்டேஷன், அதுக்கப்புறம் எஜுகேஷன், அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க மதுரையை பேஸ் பண்ணி இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ஃபோக்கஸே பார்த்தீங்கன்னா அந்த எக்கனாமிக்கலாக டிஸ்அட்வான்டேஜாக இருக்கக்கூடிய விசுவலி சேலஞ்சு சில்ட்ரன், அடல்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், அப்புறம் ரீஹாபிலிட்டேஷன், இந்த மாதிரி மோர் தென் 11,000 பீப்புள்ஸுக்கு, 11,000 விசுவலி சேலஞ்சு பீப்புள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓவர் 24 ப்ராஜெக்ட்ஸ் அந்த எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை அதுக்கான ஆக்டிவிட்டீஸோட அந்த குவாலிட்டி குவான்டிட்டி இதெல்லாமே என்ஹான்ஸ் பண்ணுறது மூலிமா தமிழ்நாட்டோட அந்த விசுவலி சேலஞ்சு பீப்புள் அந்த பாப்புலேஷனில் 20% ஆஃப் தெம் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. இவங்களோட சேவையை பாராட்டி இந்த அசோசியேஷனுக்கு எகச்சக்கமான அவார்ட்ஸும் வந்திருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா நியூடெல்லியில் இருக்கக்கூடிய ஆல் இந்தியன் கன்ஃபெடரேஷன் ஃபார் த பிளைண்ட் அவங்க வந்து இவங்களுக்கு மில்லனியம் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் அவார்டு, IBN7 சூப்பர் ஐடோல் அவார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட கையில். எஜுகேஷன், கேரியர், ரெசிடென்ஸ் இதில் எல்லாம் வந்து அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, விசுவலி இம்பேர்டு பீப்புளோட லிவிங் ஸ்டாண்டர்டை ரைஸ் பண்ணுறது, இண்டிபெண்டன்ஸ், செல்ஃப் ரிலையன்ஸ், அதுக்கான ரோட்டில் அவங்கள ட்ராவல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி ஐஏபி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட லைஃபையே கமிட்மெண்ட்டில் ஈடுபடுத்திருக்காங்க. இந்த அமைப்போட வந்து யாருக்காவது உதவி தேவைப்படுதுன்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உதவி தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மட்டும் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.